ஹலோ எவ்ரிவன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு பவுல் அளவு மட்டன் எடுத்திருக்கேன். 1/4 கப் சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கிய தக்காளி 2, குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 10-12 பூண்டு, அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேங்காய் சில்லு 7-8, காரத்துக்கு மிளகாய்த்தூள், கசகசா, பட்டைத்தூள், தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகு, டேஸ்ட்டுக்கு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். முதல்ல மட்டனை வேக வைக்கிறதுக்கு 1 குக்கர் எடுத்துக்கிடுவோம். அதில் மட்டனை சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கிடுவோம். அதோட நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து மூடி வச்சுக்கிடுவோம். 4 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு 1 மிக்ஸி கப் எடுத்துக்கிடுவோம். அதில் தேங்காய்ச்சில், தண்ணியில் ஊற வச்ச கசகசா, சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கிடுவோம். அதோட கொஞ்சம் வெங்காயம், தக்காளி 2 சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இது தனியாக இருக்கட்டும். அடுத்து பேன் எடுத்துக்கிடுவோம். வதக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சதும் பூண்டை சேர்த்து வதக்கிடுவோம். அது கொஞ்சம் செவந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். அதோட பச்சை மிளகாய், தக்காளி, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். அடுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வேக வச்ச கறியவும் சேர்த்துக்கிடுவோம். அதோட மசாலா தண்ணியமும் சேர்த்து கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த கறியோட மசாலாவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதனால 10 நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ திறந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 கடாயை வச்சுக்கிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, கருவேப்பிலை, வட்டத்தூள் எல்லாத்தையும் வதக்கிட்டு குழம்போட சேர்த்துக்கிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.